ரகசிய உண்மை சேனல் நேர்களுக்கு வணக்கம் அலைமகள் என்னும் மகாலட்சுமி பார்க்கடல்ல இருந்து தோன்றியதாக ஐதீகம் மகாலட்சுமி இருக்கும் தான் செல்வம் இருக்கும் அப்படிங்கிறதுனால செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமிய விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது மகாலட்சுமியின் கடைக்கன் பார்வை கிடைத்தாலே அடுத்த வேலை சோற்றுக்கு வழி இல்லாதவங்க கூட ஒரு ஊருக்கே சாப்பாடு போடக்கூடிய அளவிற்கு செல்வம் கிடைக்கும்ங்கிறது ஐதீகம் இத்தகைய மகாலட்சுமிய வெள்ளிக்கிழமை தோறும் தவறாம வணங்கி வந்தால் அவளின் அருட்பார்வை நிச்சயம் நமக்கு கிடைக்கும் இந்த நிலையில மகாலட்சுமி தோன்றிய புராண கதையை குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் தேவர்களுக்கும் மனிதர்களைப் போல நரை திரை மூப்பு சாக்காடு அப்படிங்கறதுல இருந்து விடுபட வேண்டும் நினைச்சாங்க தேவர்களின் தலைவராகிய இந்திரன் இது குறித்து பிரம்மனிடம் முறையிட்ட போது மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டால் அதற்கு தீர்வு கிடைக்கும்னு தெரிவிச்சிருக்காரு அதற்கு மகாவிஷ்ணுவும் பார்க்கடலில் அமிர்தம் இருக்குது பார்க்கடலை கடைந்தால் அதை பெற முடியும்னு சொல்லியிருக்காரு அந்த அமிர்தத்தை அருந்தினால் நரை திரை மூப்பு சாக்காடு இதுல இருந்து விடுபட முடியும்னு சொல்லியிருக்காரு இதையடுத்து பார்க்கடல்ல இருந்து எப்படி அமிர்தம் எடுப்பது என்று ஆலோசனை நடைபெற்றுச்சு அதுல தேவர்கள் மட்டும் பார்க்கடலை கடைவது இயலாத ஒரு விஷயம் அதனால அசுரர்களின் உதவிய நாடணும்னு சொல்லி விஷ்ணு சொல்லியிருக்காரு பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுப்பதற்காக மேருகிரி மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பு கயிறாகவும் வச்சு கடைஞ்சாங்க பார்க்கடலை சுமார் ஆயிரம் தேவ வருடங்கள் கடந்தாங்க அப்போ வழி தாங்க முடியாம வாசுகி நாகம் கொடிய விஷத்தை கக்குச்சு அந்த கொடிய விஷத்த சிவபெருமான் அருந்தி அதை தன் கழுத்திலேயே நிறுத்தி நீலகண்டன் அப்படின்னு அவருக்கு அதனாலதான் பெயர் வந்தது இறுதியாக பார்க்கடல்ல இருந்து அமிர்தம் வெளிவருவதற்கு முன் பல்வேறு பொருட்கள் வெளிவந்துச்சு அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா சிந்தாமணி சூடாமணி கௌஸ்துபமணி மூதேவி ஸ்ரீதேவி காமதேனு கற்பக மரம் இது எல்லாமே பார்க்கடல்ல இருந்து தோன்றியது பார்க்கடலை கடைந்தவர்கள் எல்லா ஆளுக்கு ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாங்க இருந்து வெளியே வந்த ஸ்ரீதேவியான மகாலட்சுமியை விஷ்ணு ஆட்கொண்டு அவரை மனம் புரிந்து மகாலட்சுமி சமதே மகாவிஷ்ணுவாக அருள் புரிந்தார் பார்க்கடல்லிருந்து தான் மகாலட்சுமிக்கு அலைமகள் அப்படின்னு இன்னொரு பெயரும் வந்தது இதுதான் மகாலட்சுமியோட கதை இதே மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்